வணக்கம். தில்லுக்கு துட்டே இங்க ஜெயிக்கிறோம் கெத்து நிகழ்ச்சியில் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ராயபுரத்துல இருக்கிற சக்தி நாட்டியாலயா அப்படின்ற ஒரு டான்ஸ் ஸ்கூல் தான் வந்திருக்கோம். டான்ஸ் மேல உள்ள ஆர்வத்துல இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஸோ இந்த ஆசிரியரை முதல்ல நம்ம பேசுவோம். மாஸ்டர், இந்த பரதம்ன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ப்ராப்பரா வந்து குருவில் இருந்து எல்லாமே இருக்கணும், இதுக்குன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க நிறைய இது புத்தகங்கள் ஆங்கிலம் கற்பது வந்து 30 நாளில் கத்துக்கலான்ற மாதிரி, தமிழ் பட டூல் வந்து சிவா வந்து 30 நாளில் பரதம் கத்துக்கலான்னு ஒரு புக்கு படிப்பாரு. ஸோ அந்த மாதிரி எதனா இருக்கா? வாய்ப்பே இல்லை ராஜா. வாய்ப்பே இல்லையா? ஓ, அது 30 நாள் கத்துக்க வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் எத்தனை நாள் வந்து பயிற்சி பண்ணணும்? எனக்கு 35 இயர்ஸ் ஆ எக்ஸ்பீரியன்ஸ் இதில். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ் to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் யூ கேன் லேர்ன். முழுமையாக வந்து கற்றுக்க முடியும். எஸ், அரைக்குறையாக கற்றுக்கினா வேலைக்காக வேலைக்காகாது. சரி, ஒரு பப்பி சேமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நான் ஒரு ஸ்டெப்போட நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. முதல்ல குருவான சொல்லி விடுமா? ஓ, ஓகே, நம்ம தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிறவங்க எத்தனை நிகழ்ச்சியில் இப்போ முதல்ல வாமப் ரவுண்ட் போகிறோம். வாமப் ரவுண்ட் அப்படின்னா ரொம்ப பயப்படாதீங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஸோ மாத்தி யோசி அப்படின்ற செக்மெண்ட் தான் விளையாட போகிறோம். நான் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தம் வரக்கூடாது. ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்லக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு லேட்டாக பதில் சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் டாஸ்க்கு. வணக்கம். நேற்று ஸ்கூலுக்கு போனேன். ஏமா இருமா, இன்னும் டோக்கியோ போகலாம். அதுக்குள்ளே தயாராகிக்கமா? ஆ, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜீவிதா. நம்ம வாமப் ரவுண்ட் போகலாமா? போகலாம். ஸோ மாத்தி யோசி, ஓகேவா? வணக்கம். நேற்று ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூல் லீவில் இருக்கு, எப்படி நீ ஸ்கூலுக்கு போவ? நேற்று பீச்சில் நிறைய பேர் இருந்தாங்க. நேற்று நேற்றுன்ற வார்த்தைகள் தொடர்ச்சியாக வருதால ஜீவிதா, இந்த போட்டியிலிருந்து விளக்கப்படுறாங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க அவங்களுக்கு. சரி, ஓகே, நம்ம கேம் போகலாமா? போகலாமே. ஃபியூச்சரில் என்ன ஆகணும் சார் நீ? உங்கள் கிளாஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நிஜமாக சொல்கிறேன். எவ்வளோ அந்த வாட்ச்சு? இந்த வாட்ச் வந்து 1500 ரூபாயுமா. வேணுமா? வேறணுமா? நான் யோசி, ரொம்ப நேரம் யோசி. அப்படியே போய் பிரேட் அவுட் 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 அவுட். இவ்வளோ நேரம்லாம் வந்து டியூரேஷன் எடுத்துக்கூடாது. எல்லாம் கிளாப் பண்ணுங்கள். ஆ, அடுத்து வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். இவானா. இவானா, நல்ல பேர். பரதநாட்டியம் கேத்த ஒரு முகாமைப்பு, அழகாக மேக்கப்லாம் போட்டு வந்துருக்காங்க பாப்பா. இப்போ எப்படி சொல்ல போகிறாங்க பாருங்கள் மாத்தி யோசியில். ஆ, என்ன படிக்கிறம்மா? 9th. 9th? நல்லா படிக்கிறியா? நம்ம என்ன என்ன கேம் விளையாட தெரியுமா? வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஷர்லின். ஷர்லின், ஹாய். ஷர்லின, ஹாய். என்ன படிக்கிறீங்க? ப்ளஸ் ஒன். நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக டான்ஸ் கிளாஸ் வரீங்க? 10 இயர்ஸ். 10 வருஷம் வரியா? என்னம்மா சொல்கிறா, என்னம்மா வயசு ஆகுது உங்களுக்கு? இல்லை, எல்கேஜிலேருந்து போயிட்டுருக்கேன். இங்கே இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல 2 இயர்ஸ் போனேன். அப்புறம் ஸ்டடி. ஆ, நல்ல ஒரு நடன புயலாக வருவோம்மா ஃபியூச்சரில். என்னோடய ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருந்ததுமா? நல்லா இல்லை. இப்போ தான் அந்த பொண்ணு தான் ரொம்ப சொல்லியிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிடுச்சு. சரி, ஓகே, பயிற்சி பண்ணிக்கிறேன். கேம் போகலாமா? ரெடியா? போகலாம். ஆ, கம்பல் எங்கம்மா வாங்கினேன்? ஏம்மா செருப்பு பார்க்குறேன். ட்ரெஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கம்பல் எங்கே வாங்கினு கேட்டேன். இது உள்ள பிளாக் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது இல்லையா, நானும் பிளாக்கு உள்ளேயும் பிளாக் போட்டால் தெரியாதுமா? மேம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க. மேம், அம்மா அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, நல்லா இருக்கேன். பெயிண்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்கு சொல்லிட்டாங்க. சரி, என்ன சாப்பிட்டே இன்றைக்கி? மேம், எவ்வளோ அழகாக மருதாணிலாம் விட்டு உட்காந்துட்ருக்காங்க அங்கே. ஆ, 2 தடவை மேம் மேம் கிட்டே போகிறேன் நீ. ஆ, அவுட் ஆகிட்டு போ, நல்லா பண்ணுங்க எல்லாரும். ஆ, தரணி வந்து நல்லா பேசினாங்க. ஸோ அவங்க தான் இந்த கேமோட டாஸ்கில் முதல்ல விளையாட போகிறாங்க. ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா, ஸோ பலூனை வந்து பலூன் மாதிரியே நல்லா பெருசாக ஊதி நாட் போடணும். ஸோ 1 நிமிஷத்தில் யார் நிறைய பலூனை வந்து ஊதி நாட் போடுறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அவங்களுக்கு நம்ம ஜேடி வழங்கும் கேஷ் ப்ரைஸ், சரியா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, கொரோனா டைமில் நிறைய பேர் மூச்சுத்திறனால் ஆக்சிஜன் பிரச்சனை நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் எந்தளவுக்கு வந்து தம் பிடிச்சி ஊதுறீங்க அப்படின்றது தான் டாஸ்க். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் அப், டைம் அப். கொடுங்க, உங்கள் பலன் கொடுங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. அதாவது உலக வரலாற்றிலேயே வந்து பலூன் போட்டியில் அதிகமான காத்து போடுறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். டைம் காட் நான் லத்திகா. கிளாப் பண்ணுங்க லத்திகாக்கு. ஆ, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆ, நாட் போடு, நாட் போடு, நாட் போடுமா. உடஞ்சா கணக்கு வராது, நாட் போட்டு முழுசாக இருக்கணுமா.
அந்த பலூன் உயிரோட இருக்கணுமா? பவர் ஸ்டார் மானத காப்பாத்திடும் பொழுது லத்திகா 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 கிளாப் பண்ணு லத்திகாவுக்கு. ரெண்டு நம்ம வேற லெவல் பார்த்து கத்துக்கமா. மூணு உனக்கு கொரோனா வராதுமா. ஊதுமா 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 கிளாப் பண்ணு லத்திகா எல்லாரும் பண்ணுங்க. வேற லெவல் லத்திகா நீ சூப்பர் 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 நிஜமாவே லத்திகா உங்கள் கிளாஸோட மானத்தை காப்பாற்றிட்டேன். வெற்றிகரமாக ஐந்து பலூன்கள் ஊதி சாதனை படுத்தியிருக்கார்கள். அவரை வாழ்த்துவோம். கைத்தடங்க மறுபடியும் லத்திகா தேங்க்யூ. இதுதான் பார்த்து ஊதுங்க, பலவீனமாக இருக்கீங்க என்ன மாதிரியே ரொம்ப ஊதக்கூடாது, கொஞ்சம் அளவாக ஊதி முடி போட்டுங்க. வாங்க வாங்க கிட்ட வாங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் ஜீவிதா. கிளாப் பண்ணுங்க ஜீவிதாக்கு. என்ன ஒரே பப்பிசியமா இருக்கு பிராக்டிக்ஸ் இல்ல. நான் பலூன் ஊதி இதுவரைக்கும் ஊதி கொடுத்தா விளையாடுவேன், நானே ஊதி விளையாடுவேன். அப்படிங்களா திமுறேன். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் மேகா. கிளாப் பண்ணுங்க மேகாக்கு. வெரி குட் மேகா, வெற்றிகரமாக ஒரு பலன் ஊதிக்கியம்மா. உங்களோட போட்டியாளர் வந்துட்டாங்க, ஜாலியாக இருந்தாலே இது வரைக்கும். மேகா 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 ரெண்டு ரெண்டு முடிஞ்சு நல்லா ஊதணும், பெருசாக ஊதணும், பெருசாக ஊதணும் லத்திகா, பெருசாக ஊதுனாங்க. ஆ பெருசாக ஊதணும், பெருசாக ஊதணும், பெருசாக ஊதணும். டைம் பண்ணிது, டைம் பண்ணிது. மேகா 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 ஐயோ என்ன மேகா எத்தனை போட்டிருக்காங்க, நாலு ஊற்றிட்டாங்க மேகா. ஐயோ லத்திகா அஞ்சு வச்சாங்க லத்திகா. மேகா அஞ்சு முடிச்சாங்க, அஞ்சு முடிச்சாங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். போயிடுது, டைம் பண்ணுது, டைம் பண்ணி, டைம் பண்ணிது. மேகா 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 டைம் ஆப் மேகா. சூப்பர் மேகா, எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இதெல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இல்லை, ஜஸ்ட் ஒரு கேம் அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு கேம் அவ்வளோதான். வாட் இஸ் நான்சென்ஸ் ஆர் டாக்கிங் யா அப்படின்றீங்களா? ஓகே ரொம்ப சூப்பராக விளையாடுறீங்க, தேங்க்யூ. ஓகே தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிறவங்க எத்தனை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சக்தி நாட்டியாலயா மாணவிகள் ரொம்பவே சிறப்பாக விளையாடுறாங்க. ஸோ அதில் இந்த கேமோட வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை ஊதி மேகா. ஸோ மேகாவிற்கு ஜேஆர்டி வழங்கும் கேஷ் ப்ரைஸ். எல்லோரும் கைத்தட்டுங்க. இங்கே பிடிங்க, இங்கே பிடிங்க. சூப்பர். ஸோ நடந்து முடிந்த இந்த கேமில் கேஷ் ப்ரைஸை வென்ற மேகா அவங்க தோழிகள் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்கள விட்டுறாதீங்க. ஸோ அடுத்த கேம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தலாம். இதே தில்லுக்கு துட்டு வெல்கம் பேக் டு தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க கெத்து அவர் சொன்னோன்னே கை தட்டணும். ஆ எவ்வளோ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆ ஓகே நம்ம அடுத்த கேமும் வந்து எங்கே விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயபுரத்தில் இருக்க சக்தி நாட்டியாலயா இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பரதம் சம்மந்தப்பட்ட மாணவிகள் நம்மிடையே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேம் வந்து ரொம்பவே சூப்பராக விளையாடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு கேம் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்னதாக வார்ம் அப் ரவுண்டு வைப்போம். ஸோ உங்களுக்கான வார்ம் அப் ரவுண்டு என்ன அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்கள் கேட்பேன், ஆங்கிலம் கலந்து கேட்பேன், நீங்கள் அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுலேயே ஆங்கிலம் வருது, அதை நீங்கள் கவனிச்சுட்டு சுத்த தமிழில் பேச முயற்சி பண்ணுங்கள். அதில் யார் மேக்ஸிமம் நல்லா ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த டாஸ்க்கோட முதல் போட்டியாளராக வரப்போகிறாங்க. ஸோ உங்களுக்கான போட்டி ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்தில் யார் நல்லா கேம் விளையாடுங்க அவங்களுக்கு ஜேஆர்டி வழங்கும் கேஷ் ப்ரைஸ். ஓகே வணக்கம், உங்கள் பேர் ஹர்னி. ஹார்னி என்ன படிக்கிறா? 11th படிக்கிறேன். 11th படிக்கிறியாமா? ஆ படிக்கிறேன். நல்லா படிக்கிறியாமா? ஆ படிக்கிறேன். ஓகேமா, இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு கட்டன்னு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பைக் எடுத்து ஐ ட்ரீம் தியேட்டரில் என்ன படம் போகுதுன்னு பார்க்க வந்தோம்மா. இதுதான் உங்கள் கண்டென்ட். எங்கே பேசுங்க. காலை நான் எழுந்து விட்டு காலையில் எழுந்து விட்டு எழுந்து விட்டு தமிழ் என்ன கழிவறை சென்று கழிவறை சென்று என் மிதிவண்டி எடுத்துக்கொண்டு மிதிவண்டி எடுத்துக்கொண்டு
அது ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? தங்கச்சி மணிமேகலை வெக்கப்படாத வாமா. காலையில் எழுந்துட்டு எக்ஸாமுக்காக பஸ் எக்ஸாமுக்காக பஸ்ஸில் அப்புறம் கரெக்ட் கரெக்ட் நான் சொன்னதை அப்படியே சொல்லுவேன். அப்புறமா ஹால் டிக்கெட் வாங்கணுமா? எக்ஸாமுக்காக ஹால் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் போயிட்டு மித்ரா வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு கிளம்ப போகிறாங்க. ரிசப்ஷன்? ஐயோ தமிழ் எப்படி சொல்கிறது? நானே சொல்லி கொடுத்துருவேன். நான் கல்யாணத்திற்கு கிளம்பும் பொழுது, திருமணத்திற்கு கிளம்பும் பொழுது என்னுடைய அழகு சாதனைகள் தொலைந்து விட்டது. அழகு பொருட்கள் தொலைந்து விட்டது. அதனால் நான் என் நாட்டிய பேரொலியா நான் என் நாட்டிய பேரொலி ஆசிரியரிடம் எனக்கு எனக்கு எப்பவுமே இரவுல வந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கு. புத்தகம் ரொம்ப படிச்சதால சீக்கிரமா வந்து எனக்கு உறக்கம் வந்து விட்டது. அதனால என் அம்மாவிடம் நான் தேநீர் போட்டு தர சொல்லி கேட்டிருந்தேன். அவங்களும் போட்டு தந்தாங்க. ஓகே, தில்லு குத்துட்டு ஜெயிக்கிறவங்க கெத்து நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்து வாமபுரம் இனிதே நிறைவடைந்தது. ஸோ இதில் யார் தங்கு தடையின்றி பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி. ஸோ அஸ்வினி தான் இந்த போட்டியோட முதல் போட்டியாளர். கிளாப் பண்ணி அவங்களை வரவேற்போம். ப்ராப்பர்ட்டி ப்ளேஸ் தில்லு குத்துட்டு ஜெயிக்கிறவங்க கெத்து நிகழ்ச்சியில் நம்ம கேமுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் முன்னாடி என்ன இருக்குது காட்டன் அஸ்வினி? காட்டன் ரோல்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேம். மைக்கப்படிங்க. ஸோ டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இது வந்து சேவிங் க்ரீம். ஸோ இதால் உங்களுக்கு எந்த டிசீஸும் வராது, பயப்படாதீங்க. ஸோ இதில் நான் வந்து கையில் ஃபுல்லாக இப்படி உங்கள் கையில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்களே மூக்கில் என்ன பண்ணுறீங்க, டிப் பண்ணிக்க போகிறீங்க. டிப் பண்ணிவிட்டு ஸோ அந்த மூக்கால் காட்டனை தொட்டு அந்த டேபிளில் சேர்க்கணும். ஸோ ஒரு நிமிஷத்தில் யார் நிறைய காட்டனை வந்து சேர்க்குறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். சரியா? ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு ஜெயாட்டி வழங்கும் கேஷ் ப்ரைஸ். ஓகே. ஸோ நம்ம கேமோட முதல் போட்டியாளர் அஸ்வினி ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான நேரம் ஆரம்பமாக போகிறது. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கிளாப் பண்ணுங்க அஸ்வினிக்கு. ஆ ரெண்டு அம்மா, ஒரு இதுக்கும் தடையிலையம்மா தீர்த்த மாதிரி அம்மா. ஆ ஓ அஸ்வினி பஞ்சு அவ்வளோதான் இருக்கா? ஓகே, முதல் போட்டியாளர் அஸ்வினி வந்து வெற்றிகரமாக 20 காட்டனை வந்து சேகரிச்சிருக்காங்க. ஸோ கை தட்டி அவங்க வாழ்த்து தெரிவிச்சுப்போம். பிரியதர்ஷினி, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். வெரி குட் வெரி குட் பிரியதர்ஷினி. ஆ என்ன பண்ணுற? ஆ ரெண்டு ஏய் ஏய் என்ன பண்ணுற? பிரியதர்ஷினி முக்கால பண்ணி கொடுங்க, கையால் இல்லை. ஐயோ பிரியதர்ஷினி, நான் எவ்வளோ நம்பணும்மா, நீ நிறைய பஞ்சிட்டு போய். ஆ சூப்பர்மா சூப்பர்மா சூப்பர்மா. அப்படி கையிலே வச்சிருந்தேன், எது கஷ்டப்படுறீங்க? மொத்தமே 13 தான் உங்களால் எடுக்க முடிஞ்சிருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கிளாப் பண்ணுங்க மிஸ்ராக்கு. கிளாப் பண்ணுங்க மிஸ்ராக்கு. டைம் போகுது டைம் போகுது. அம்மா என்னம்மா மூஞ்சியில் மூஞ்சி கழுவி இருக்கியாம்மா அந்த க்ரீமில்? டைம் போயிடுது மித்ரா, அதை பாரு. ஊரே உன பார்த்து சிரிக்க போகுது. சீக்கிரம் எழுப்பு எழுப்பு. டைம் போயிடுது. கடைசி கடைசி 2 செகண்ட் தான். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஹாய்மா, உங்கள் அழகு முகத்தை நான் காட்டுமா. கேமு மூக்கில் தான் விளையாட சொன்னோம். மூஞ்செல்லாமா விளையாடுவாங்க, மூஞ்சி விளையாடலாம் போடவில்லை. காது காது கையெல்லாம் போட்டுருக்கம்மா கிரீமை. ஹர்னி யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஹர்னி கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஆ சூப்பர்மா சூப்பர்மா ஹர்னி சூப்பர்மா. அஸ்வினி அதுக்கு தான் மூக்கு மெரிசாக இருந்தது. ஒல்லியாக்கின்னு கிடல் பண்ணிங்களே இப்போ பார்த்தியா கேமை. டைம் பண்ணிது டைம் பண்ணிது டைம் பண்ணிது டைம் பண்ணிது டைம் பண்ணிது. அம்மா வாயில் ஆடக்கூடாதுமா. ஐயோ அஸ்வினி ஐயோ
டைம் போயிடு டைம் போயிடு டைம் போயிடுமா டைம் போயிட்டு இருக்குமா ஆனா நீ நல்லா விளாடணுமா டைம் போயிடு டைம் அப் மொத்தமா ஹரிணி வந்து 24 செத்துக்காரதால பில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க கெத்து நிகழ்ச்சியில் நம்ம இந்த காட்டன் கேமில் வந்து ஹரிணி வெற்றிகரமாக வந்து வெற்றியாளர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள கிளாப் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம். ஸோ கொடுக்கப்பட்ட ஒரு நிமிஷத்தில் 24 காட்டன் சேர்த்து வெற்றியாளர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஜெயட்டி வழங்கும் கேஷ் ப்ரைஸ். ஸோ கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஸோ அடுத்த கேம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் விளையாட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தாலும் இது தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க கெத்து. வெல்கம் பேக் டு தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறவங்க கெத்து நிகழ்ச்சியில் இப்போ ஃபைனலாக ஒரு கேம் விளையாட போகிறோம். மறுபடியும் நம்ம எங்கே இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, சக்தி நாட்டியாலயான்ற இன்ஸ்டியூட்டில் இருக்கோம். ஸோ ராயபுரத்தில் இருக்கு. நல்லா நிறைய நடன கலைஞர்கள் வந்து உருவாகிற இடத்துல தான் இருக்கும். அதை தாண்டி படிப்பாளியும் கூட பாருங்கள். இதெல்லாம் முகத்தெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு வாம பிரவுண்டில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் அப்படின்றது உலக பொதுமறை, வாழ்வியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே திருக்குறள் அடங்கிடும். ஸோ அதனால தான் வந்து உலக பொதுமறைன்றாங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு திருக்குறளை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை யார் கண்டினியூவாக வந்து சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட முதல் போட்டியாளர் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஓகேவா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை. கண்டினியூவாக சொல்லு. துப்பாக்கு துப்பாய துப்பா 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 துப்பாக்கு துப்பாக்கி இல்லமா சொல்லு. துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாயி துப்பாயி துப்பாக்கு தூவு மழை துப்பாக்கு போட்டு தூவு மழை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி தூவு மழை துப்பாக்கி விஜய் படமா துப்பாக்கு துப்பாய பாய தூ துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூ மழை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை. வேணுவா தான் நம்ம கேமோட முதல் போட்டியாளர். ஸோ ப்ராப்பர்ட்டி பிளே தில்லுக்கு துட்டே ஜெயகரங்கத்து நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்கு பென்சில் வச்சு தான் கேம்ஸ். எல்லாருமே வந்து பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறதுனால, நீங்களாம் இல்லை, குட்டீஸ் நிறைய பேர் இருந்தனால அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம். நீ இல்லையாடா, பெண்ணுக்கு போயிட்டியா? அடுத்த கிரேடுக்கு போயிட்டான் தம்பி. சரி, அவனை நம்ம அப்புறம் கவனிச்சுப்போம். ஸோ பென்சில் வச்சு தான் டாஸ்க் உங்களுக்கு. ஸோ இது சாதாரண விளையாட்டில் கொஞ்சம் கடுமையான விளையாட்டு தான். ஸோ ஒவ்வொரு பென்சிலை எடுத்து நீங்கள் கேட்ச் பண்ண போகிறீங்க. ஒரு நிமிஷம் டைமு. இப்படி கேட்ச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பென்சிலை வைக்கிறீங்க. அப்போ இந்த பென்சிலும் உங்களுக்கு மேலே வரணும். ஓகே? ஸோ அது ஒரு நிமிஷத்தில் அதிகப்படியான பென்சிலை யார் உங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஸோ முதல் போட்டியாளர் ரேணுகா வந்து விளையாட போகிறாங்க. ரேணுகா, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். மூணு மெசேகரம் டைம் போகுது. என்னம்மா கைய கையா இருக்கமா வந்து? அப்பா மேல போட்டியம்மா. டைம் போகுது. மோனிஷா, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். வெரி குட். என்ன
கிளாப் பண்ணுங்க மோனிஷாக்கு. ஜீவ தர்ஷினி ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். வெரி குட், வெரி குட், வெரி குட். டைம் போயிட்டு இருக்கு, டைம் போயிட்டு இருக்கு, டைம் போயிட்டு இருக்கு. மாறு மாறு, கவுண்ட்ல வராது, அந்த கவுண்ட்ல வராது. ஃபர்ஸ்ட் வந்து மாட்டியா, விளையாடு. அடுத்த போட்டியாளர் சோனா, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சூப்பர்மா, கை நல்லா பள்ளமா இருக்குமா உங்களுக்கு, வாட்டமா விளையாடுறியம்மா, அழகா விளையாடு போற நிறைய எடுத்துறீங்க, பொறுமையா. ஒன்னு எடுத்து வைக்கல. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஸோ தில்லுக்கு துட்டே ஜெயிக்கிறோம் கேத்து நிகழ்ச்சியில் பென்சிலை வச்சு ஒரு கேம் விளையாடணும். அதிகமான பென்சிலை தன் கையால் கவிய சோனா தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். சோனாக்கு கை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். கிளாப் பண்ணுங்க சோனாக்கு. அந்த ஒரு சோனா சோகத்தில் இருக்குது, அது 9 தான் பண்ணாங்க, 9.5 சோனா. ஸோ ஒரு கவலைப்படாதமா, உன் ஃப்ரெண்டு தானே. ஓகேவா? ஓகே, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தில்லுக்கு துட்டு ஜெயிக்கிறோம் கேத்து நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய இடங்களில் போய் நிறைய டாஸ்க் வச்சுருப்போம். இந்த டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாக விளையாடுங்க. நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துருக்க நேர்கள், கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் செபாஸ்டியன். நன்றி, வணக்கம். இது தில்லுக்கு துட்டு.